ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடர், கால்ஸ் ப்ரொவைடர், அப்புறம் இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது இந்த மாதிரி வந்து இல்லீகலான விஷயத்துக்கு வந்து நம்ம இந்த ஃபைவ் இயர்ஸ் வந்து எந்த இதுவும் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் பண்ணணும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது ஃப்யூச்சரில். இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் சேனல் நிறைய வந்திருக்கு, எதையும் நம்பாதீங்க. இப்போ நீ நான் லோகோ சேஞ்ச் பண்ணிட்டேன், நாளைக்கு அவங்களும் லோகோ சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்ன பண்ணாலும் வந்து அவங்க முளைச்சிட்டு இருக்காங்க, புதுசாக புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் ராக்கெட் மாதிரி சிம்பிள் விட்டு பை அபோவ் சேல் பிலோ அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேக்காக எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கிடையாது. ஒன்லி பிளெயினாக சார்ட் ஃபியூஸ் இருக்கும், டைரெக்ஷன் இருக்கும், ப்ரைஸ் வந்து மூமெண்டம் இருக்கும், போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். இந்த 25,000 கொடுத்தா 50,000, 50,000 கொடுத்தா 100,000, 10,000, 20 நம்பர் வைஸில் போட்டுட்டு சேல் பிலோ அந்த மாதிரி இந்தியிலே நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் டிப்ஸ் காசு உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் கொடுக்குறதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த கோடு ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் புதுசாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்குங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா சம் மொபைல் உங்கள் மொபைல் ஏன்னா செட்டிங்ஸ் எதாவது சேஞ்ச் ஆகிருக்கலாம், பார்த்து பண்ணிங்க. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் ஜாயின் பண்ணவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஒரு சிலர் ஆள் மட்டும் பண்ண முடியல. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் எடுத்துகிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து சைக்காலஜி பற்றி பேச போகிறோம். நம்ம ரொம்ப நாள் ஆச்சு சைக்காலஜி பற்றி பேசி. ஏன்னா மேபி நம்ம ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் என்னுடைய சைக்காலஜி வீடியோவை, அதுவும் முக்கியமாக அந்த 7 இயர்ஸ் லாஸ் வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்கலாம். நீங்கள் சைக்காலஜி வீடியோவில் வந்து நம்ம ஷார்ட்ஸில் வந்து போடுறதுனால இந்த 60 செகண்டில் வந்து என்னால் ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து பேச முடியல. சரி, இந்த விஷயத்தை வந்து இந்த சைக்காலஜி வீடியோவில் சொல்லலாம் அப்படின்னு. ஏன்னா வந்து கேட்குறவங்க ரொம்ப கம்மி. சைக்காலஜினா என்னன்னு தெரியாத நிறைய புதுசாக வந்திருக்கவங்களுக்கு இதை பற்றி கேட்குறவங்களுக்கு புதுசாக இருக்கும். மேபி ஒரு சிலர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சொல்ல சொல்ல. என்ன அப்படின்னா, சார் ஏற்கனவே உங்களோட சைக்காலஜி வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தீங்க, நான் டெய்லி அந்த வீடியோ பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் சார் நான் வந்து மார்க்கெட் சிஸ்டம் ஓப்பனே பண்ணுவேன் அப்படின்வாங்க. எஸ், ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அபியஸ்லி உண்மை அது. ஏன்னா அன்றைக்கி காலையில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அதான் உங்களுக்கு மைண்டில் வந்துட்டுருக்கோம். அது ரொம்ப நல்ல விஷயம். அது என்னோடய வீடியோன்னு இல்லை, யாரோடைய வீடியோ இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல விஷயம் யார் சொன்னாலும் கேட்டுக்கலாம் இல்லையா அதை. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு முக்கியமாக விஷயம், இந்த நம்ம வெபினாரில் ஜாயின் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்ஸ் என் பண்ணல, இதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிடுறாங்க. சரி, இதை பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணிடலாம், இதை பார்த்தே பண்ணிடலாம். ஸோ என்னை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் எதுக்கு நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்? நான் சொல்லது கொஞ்சம் புரிஞ்சுங்க. என்னை பார்த்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும்னா நீங்கள் எதுக்கு ட்ரேடிங் கற்றுக்கணும்? நீங்கள் சொந்தமாக யோசிங்க. சுயமாக சப்போர்ட் நான் பண்ணுறேன். என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னா என்னோடய சப்போர்ட் இல்லாமல் சொந்தமாக நீங்களாக சுயமாக டிசிஷன் எடுத்து இந்த மாதிரி டிசிஷன் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் அனுப்பணுன்றதுக்காக தான் நான் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஒரு சப்போர்ட்டிங்காக கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் வரும். ஏன்னா ஒரு சிலருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கனால அது வேறு எதுவும் டாபிக் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு. ஓகே, முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாப் லாஸ் என்னால் போட முடியல சார், என்னால் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் போட முடியல அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மார்க்கெட் விட்டு வெளியே போயிடுங்க. அதே மாதிரி டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட் என்ன ஹோல்ட் பண்ண முடியல, கேனாட் ஹோல்ட் டார்கெட், ஃபுல் டார்கெட். ஒரு 6 மாதமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஸ்டாப் லாஸையும் மேனேஜ் பண்ண முடியல, ஏன்னா டார்கெட்டையும் மேனேஜ் பண்ண முடியல. 6 மாதமாக ட்ரை பண்ணிட்டேன் நான் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் மார்க்கெட் விட்டு தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற மிச்ச பணமும் வந்து 0 ஆகிடும். என்னடா அது எடுத்தவொடனே நெகட்டிவில் பேசுகிறான் இந்தால் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் உங்கள் நன்மையை கருதி தான் சொல்கிறேன். ஏன்னா சைக்காலஜி இப்போ அதை பற்றி நம்ம பேசுகிறது தான் விஷயம், பேசுகிறோம் என்னென்ன பேசுகிறோன்னு பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் எந்த வீடியோனா போங்க, இந்த விஷயம் இல்லைனா எதையும் உங்களால் பண்ண முடியாது. ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் இதான் உங்களோட அரர் ரிஸ்க் ரேஷியோ 1:1.5, 1:1 இதெல்லாம் அடங்கும் உங்களுக்கு. இது இல்லைனா எதுவுமே உங்களால் பண்ண முடியாது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலர் சொல்லுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இவன் அதிகமான ஆசைப்பட்டு தான் லாஸ் எல்லாத்தையும் விட்டுட்டான். ஒரு சிலர் வந்து பேசிக்குவாங்க, காதுபட பேசிக்குவாங்க. ஏன் நீங்களே நிறைய இடத்துல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, அதிகமான ஆசைப்பட்டு தான் விட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக ஆசைப்பட்டுலாம் விட்டதில்லை, இது இங்கே நடக்கிறதே வேறு, அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதே வேறு. இப்போ உங்ககிட்ட வந்து 1 லாக் ரூபீஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன், 1 லாக் ரூபீஸ் இருக்குது, மாதம் ஒரு 10,000 ரூபா சம்பாரிச்சா ஓகேவா? ஓகே சார், 10,000 ரூபா சம்பாதிக்கலாம். ஏன்னா நார்மல் 10% இல்லையா சம்பாரிச்சில மாதம். 5,000 ரூபா
3000 ரூபா 1000 ரூபா சார் என்ன சார் 100,000 ரூபாய் வச்சுட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன 5000 3000 1000 சொல்லி விளையாடிட்டுருக்கீங்க சும்மா நான் நதுவா அது எஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் சேலஞ்ச் உங்களால் மாதம் கடைசியில் வெறும் 1000 ரூபாய் சம்பாதிச்சு காமிங்க எல்லாம் 1% முடியாது அதாவது சொல்கிறாங்க இல்லையா ஸ்டாக் மார்க்கெட் வந்து 100,000 ரூபாய் போட்டு மாதம் எவ்வளோ எடுக்கலாம்னு கேட்குறாங்க இல்லைங்களா அதுக்கு சொல்கிறேன் இந்த நெளிவு சொல்லிலாம் கற்றுக்கிட்டு எல்லாமே ஓரளவுக்கு வித்தை தெரிஞ்சவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க 100,000 ரூபாய் போட்டு மாதம் 100,000 ரூபாய் எடுக்கலாம் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல வரல நான் ஆனால் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த சைக்காலஜிலாம் கண்ட்ரோல் பண்ணுற வரலும் இந்த 100,000 ரூபாய் போட்டு இந்த 1000 ரூபாய் எடுக்கிறதே கஷ்டமான விஷயம் ஓகேங்களா சரி இதை அப்படியே கொஞ்சம் மாற்றி யோசிப்போம் அது என்ன சார் மாற்றி யோசிப்போம் அப்படின்னா எப்படி இப்போ உங்ககிட்ட 100,000 ரூபாய் இருக்குது எப்படி உங்கள்கிட்ட 100,000 ரூபாய் இருக்குது சரி இப்போ உன்னுடைய ஒரு வேளை நஷ்டம் ஆகிடுச்சுன்னா மாதம் எவ்வளோ நஷ்டத்தை ஏற்றுக்குவ நீ மாதம் 10,000 ரூபா ஐயோயோ அவ்வளோ நஷ்டம்லாம் வேணாப்பா சார் அப்போ எவ்வளோ நஷ்டம் ஏற்றுக்குவேன் 5000 ரூபா 5000 ரூபா பரவாயில்ல ஓகே 3000 ரூபா 1000 ரூபா இந்த நஷ்டத்தை ஏற்றுக்கிறதுக்கு யாருமே ரெடியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த நஷ்டத்தை ஏற்றுக்கிறதுக்கு யாருமே ரெடி இல்லை அப்போ என்ன அர்த்தம் இன்டைரக்டாக அங்கே லாபத்தை ஏற்றுக்கிறது ரெடியாக இருக்காங்க இங்கே நஷ்டத்தை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை புரிஞ்சுதுங்களா கொஞ்சம் மைண்ட் செட் எப்படி டெவலப் ஆகுது பாருங்கள் மாதம் 100,000 ரூபாய் மார்க்கெட் கொண்டு வராங்க உங்களுக்கு ஒருவேளை நஷ்டத்தை தாங்கிக்கிற சக்தி எவ்வளோப்பா இருக்குது இந்த மாதம் நஷ்டம் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ நஷ்டத்தை ஏற்றுக்குவேன் அப்படின்னா 10,000 ரூபாய்ன்னு ஐயோ அவ்வளோவானாங்க அப்போது அவங்க மைண்ட் செட் என்ன இந்த நஷ்டத்தை ஏற்றுக்கிறது ரெடியாக இல்லை அப்போ என்ன ஆகும் 10,000 ரூபாய்க்கு 50,000 ரூபாய் நஷ்டமாகும் ஏன்னா அதை ஏற்றுக்கிறது ரெடியாக இல்லையே அதான் உங்களுக்கு கொடுக்கும் மார்க்கெட்டு எதை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லையோ அதான் உங்களுக்கு மார்க்கெட் கொடுக்கும் சரி இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்ப்போம் இப்போது ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ரொம்ப பேராசைக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க கஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து பேராசை அதிகமாக இருக்கிறவங்க வந்து கஞ்சனாக தான் இருப்பான் ஜென்ரல் நீங்கள் கேள்விப்பட்டவரலாம் இப்போ ஒரு ஸ்டாக்ஸ் வந்து 500 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுங்களேன் 500 ரூபாய் இருக்குது விலை வந்து ஒரு 510 ரூபாய் டார்கெட் வச்சுக்கிறான் 498 ரூபா வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கான் இப்போ அவன் கஞ்சனாச்சே கொஞ்சம் விலை குறைஞ்ச வரணும் 2 ரூபாயில் கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டுருக்கலாம் இல்லைமே அதே மாதிரி மேலே இப்போ 502 ரூபா இருக்கு இல்லையா 502 ரூபா ப்ராஃபிட் பேராசைக்காரன் விடுவானா ஹோல்ட் தான் பண்ணணும் ஏன் வெளியே வந்துடுறாங்க பாதிலே இது பேராசை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது சைக்காலஜி இது பேராசைக்கும் கஞ்சனுக்கும் அங்கே டிஃப்ரென்ஸ் வேறு இங்கே நடக்கிறதே வேறங்க இது வந்து மைண்ட் டியூன் வேறு மாதிரி இருக்கும் நம்மளுடைய ஹியூமன் சைக்காலஜிக்கு ஆப்போசிட்டாக ஸ்டாக் மார்க்கெட் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சீக்ரெட் நீங்கள் புரிஞ்சிக்காத வரலும் உங்களால் 1 பைசா மார்க்கெட்லேருந்து எடுத்துகிட்டு போக முடியாது சம்பாதிக்கலாம் சார் நான் நேற்று 1 லட்சம் சம்பாரித்தேன் முன்னேற்று 2 லட்சம் சம்பாரிச்சேன் இன்றைக்கி 10 லட்சம் இருக்குது அப்படின்னுவாங்க ஆனால் 11 நாள் என்னென்னா 10 நாளாக சம்பாரிச்சது மொத்தமாக வாஷ் அவுட் ஆகும் இதுதான் நேச்சர் இந்த விதிமுறைகள்லாம் புரிஞ்சிக்கிட்டு வாங்க அப்போ தெரியும் பாருங்கள் உங்களுக்கு ஸோ ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ணணும் லாஸில் இமீடியட் கட் பண்ணிட்டு வெளியே வரணும் அப்படின்ற விஷயம் ஓகேங்களா ஸோ இங்கே நடக்கிறது என்ன அப்படின்னா சாரி இங்கே நடக்கிறது என்ன அப்படின்னா இப்போ 500 ரூபாய் இருக்குதுன்னு வச்சிங்களேன் 500 ரூபாய் இருக்குது 498 ரூபாய் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருக்காங்கன்னு வச்சிங்களேன் ப்ரைஸு உங்களுக்கு எதிராக செயல்படுது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே 498 ரூபாய் 50 பைசாவுக்கு வந்து ப்ரைஸ் வந்துடுச்சு அப்படின்னா இங்கே என்ன பண்ணுவாங்க தன்னுடைய மனசு ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு 2 ரூபாய் தூக்கி கீழே போட்டுருவாங்க எப்படி இன்னொரு 2 ரூபாய் தூக்கி கீழே போட்டுருவாங்க ஏன்னா ப்ரைஸ் கிட்டே வந்துச்சு நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே ஹிட் ஆகிட போதோ அதாவது நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே ட்ரிகர் ஆக போதுன்ற பயத்தை கிட்டே வந்துச்சு இறக்கும் கீழே இறக்கும் ஹிட் ஆகிட போகுது இந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு எப்படி உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும் சான்ஸே கிடையாது அதே மாதிரி 500 ரூபாய் இருந்து 510 ரூபாய் டார்கெட் போட்டிருக்காங்கன்னா இங்கே பாருங்கள் ப்ரைஸுங்க 504 போகும் கொஞ்சம் கீழே திரும்பி 502 வரும் என்ன பண்ணுவாங்க இங்கே 510 இருக்கு இல்லைங்களா அதை அப்படியே இங்கே இறக்கிட்டு வந்துங்க 505 வச்சுருவாங்க டார்கெட்டை ஏற்கனவே 504 வந்து போயிடுச்சு இப்போ திரும்ப வசூல் அட்லீஸ்ட் 505 வந்தாலும் நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்னு இந்த மைண்ட் செட் வரும் இது நீங்கள் பண்ண இது இதே விஷயத்தை நீங்கள் திரும்பி திரும்ப ஒரு 50 டைம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து வெளியே வரவே முடியாது உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது அதுக்கு அடிக்ஷனாக மாறிடுவீங்க நீங்கள்
என்னுடைய வெபினாரில் முக்கியமாக அதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இதெல்லாம் அதிலும் தாண்டி வரணும் ரொம்ப கஷ்டம். அது எந்த செயலை நீங்கள் 50 times பண்ணுறீங்களோ அதுவாகவே நீங்கள் மாறிடுவீங்க. அதனால தான் அந்த 3 months நான் ஏன் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னா, ஸ்டாப் லாஸ் கொடுங்க. 3 months தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் கொடுங்க. நம்ம என்ன செட்டப் சொல்லிக் கொடுக்குறோமோ, நம்ம என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லிக் கொடுங்க, அது பிரகாரம் 3 months தொடர்ந்து 20 days தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் கொடுங்க. ஸோ அந்த 50 times வந்து அந்த அடிஷனாக மாறிடும். அவங்க ஸ்டாப் லாஸ் கொடுத்து கொடுத்து அந்த அடிஷனாக மாறிடும். ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ணி அடிஷனாக மாறிடும் அது. ஓகேங்களா? அதே மாதிரி பொறுமையை பற்றி பேசிடலாம். இப்போது ஸ்டாக்ஸ் வந்து இப்படி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஸ்டாக்ஸும் மேலே போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இது மேலே போயிட்டுருக்குன்னு தெரியுதுங்க. ஸ்டாக்ஸ் இங்கேருந்து நல்லா கிளியராக தெரியுது, மேலே தான் போயிட்டுருக்குது. ஸோ எங்கே வாங்கணும் சார்? எங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்தாங்க, இதுக்கு மேலே அபை அபவ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அபை அபவ் சொல்லி, இந்தத்தில் வந்து ஒரு 200 இருக்குது, 200 மேலே போனால் வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டாங்க. நாங்களும் என்ன பண்ண மார்க் பண்ணி வச்சிட்டோம். 200 மேலே போய்ட்டு வாங்கணும், ஒரு 2-3 மேலே போச்சு, அப்படியே கீழே வந்துச்சு சார், ஸ்டாப்லெஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஹிட் ஆகுனா ஏன் ஹிட் ஆகாது, எப்படி ஹிட் ஆகாமல் போகும்? ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுங்க, அதனோட ஹை ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க அவங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வாங்கினீங்கன்னா இப்போ இங்கே கூட தான், இப்போ இந்த இடத்துல எவ்வளோ 180-185 இருக்கும், இங்கே கீழே வந்துச்சு இல்லைங்களா? இந்த பத்து இந்த 200 இருக்குது, 200 கீழே வந்துச்சு இல்லைங்களா? அதே மாதிரி தான் இங்கேயே வரும். அது மட்டும் எப்படி அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வாங்கின இடத்துலேருந்து இப்போ அவங்க வாங்கினீங்க அப்படியே மேலேயே போயிடுமா? உங்களுக்கு என்ன ஆகும், ப்ரைஸ் கீழே வரும். கீழே வந்து அகைன் உண்மையிலே பவர் இருந்தால் மேலே போகும். அப்போ நீங்கள் ரீஎன்ட்ரி பண்ணிங்க, அதோட லோ எங்கே வாங்க, சின்ன ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்றதுக்காக இதுக்கப்புறம் பை அபோவ் சேல் பிலோ பொறுமை இருக்கணும். பொறுமை இருக்குன்னா என்ன பண்ணோம், ஒரு ப்ரைஸ் மேலே ஏறிச்சா லெவல் தாண்டிச்சா சரி இறங்குதான்னு பாருங்கள். அது அதாவது ஒருத்தன் விலை ஏற்றிட்டே போகிறான்னா நீங்களும் போய் எப்படி பின்னாடி வாங்கிடுவீங்களா? இப்போ 200 இருந்தது ப்ரைஸு, 210 ஆயிடுச்சு, இங்கே 10 கூட அதிகமாக வாங்குவீங்களா? 200 வட்டன் வெயிட் பண்ணுவீங்களா? இல்லை சார் அப்படியே போயிடுச்சுன்னா அது போட்டு விடுங்க, நோட் ரைடு ட்ரேட் பண்ணாதீங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் சார். நாளைக்கும் அதேமாதிரி போயிடுச்சுன்னா, நாளைக்கு அதேமாதிரி போயிடுச்சுன்னா சரி பாருங்கள், ஒரு மாதத்தில் எத்தனை டைம் அதேமாதிரி மேலே மேலே டே ஸ்ட்ரெயிட்டாக போயிடுதுன்னு பாருங்கள், எத்தனை டைம் கீழே வந்து போகுதுன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சைக்காலஜியில் சின்ன சின்ன விஷயம் சொல்ல மறந்துட்டேன், மேபி என்ன முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிட்டேன், ஒரு சில விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா, இதனுடைய லைக்ஸ் மேக்ஸிமம் 1000 லைக்ஸ் அபவ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி போடலான்னு இருக்கிறேன். அவேர்னஸ் இருக்கணும், ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதெல்லாம். ஓகேங்களா? அதேமாதிரி இந்த வெபினார் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 45 இருக்கும். அப்புறம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் வேணுமா வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம், எவ்வளோ சார் ஃபீஸ் என்ன அப்படின் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இந்த வெபினார் யாருக்காக அப்படின்னா, எனக்கு இன்ஸ்டண்ட்டாக பணம் பண்ணணும் சார், எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது, அவங்களாம் ஜாயின் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லாங் டைம் ஜேர்னி, முழுசாக கற்றுக்கணும், உங்களுடைய டைம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். இது வந்து 45 நாள் 46 நாள் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது கிடையாது. அதுக்கப்புறம் 3 வந்து லைவாக ப்ராக்டிஸ்லாம் கொடுக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மூவ் பண்ணணும். உங்களால் விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். எனக்கு ஒரு வாரத்தில் கற்றுக்கணும், 4 கற்றுக்கணும், எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது, எனக்கு 2 crore கடன் இருக்குது, 3 crore கடன் இருக்குது, எனக்கு என்னன்னாலும் சரி சார் எனக்கு அது பண்ணி கொடுத்துருங்க. ஒரு டிப்ரெஷனில் வந்து எதையும் கற்றுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. இதுக்கு முழுசாக தன்னும் இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கிறேன்னா 3-6 கொடுக்குற டைம் கொடுக்குறீங்களா? அதே மாதிரி தான் அதுவும், அட்லீஸ்ட் இதுக்கு 1 டைம் கொடுங்களேன், 6 டைம் கொடுங்களேன். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.